ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜிகே பேப்பர் கிராஃப்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 4x4 பாக்ஸ் மேலே, கீழே வந்து 7x4, அது கீழே 4x4 தான், சைடில் வந்து 1 cm. இப்போ வந்து இதை வச்சு பாக்ஸ் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு பாக்ஸ் கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நடுவில் வந்து கிளாஸ் ஷீட்டை வந்து ஒட்ட போகிறோம். நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு ஹோல்ஸ் மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மடித்து வச்சுக்கோங்க. பாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த கிளாஸ் ஷீட்டை ஒட்டலாம். இப்போ அந்த ஹோல்ஸை கட் பண்ணிட்டு கிளாஸ் ஷீட் ஒட்டினா நமக்கு நல்லா தெரியும் உள்ளே இருக்கிறது. இப்போ ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற 1 cm வந்து கம் ஒட்டிக்கலாம். இப்போ அதை அப்படியே அந்த பக்கம் திருப்பி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒட்டிட்டோன்னே கீழ் பக்கம் வந்து நம்ம 4 sides வந்து ஃபுல்லாக மூடி கம் போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ கம்மு 4 sides போட்டு ஒட்டிடலாம். இப்போ வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ மேலே வந்து இந்த மாதிரி மூடுறது தான், இவ்வளோ தான் பாக்ஸு. இப்போ வந்து பொக்கே பண்ணலாம். பொக்கேக்கு வந்து பிங்க் கலர் ஒரு க்ரீன் கலர் ஷீட் வந்து எடுத்துருக்கேன். பிங்க் கலர் வந்து சின்னதாக இருக்கணும் க்ரீனுக்குன்னா. ஃபஸ்ட்டு வந்து பிங்க் எடுத்து இப்படி ஒரு சின்னதாக ஏதோ ஒரு சைஸ்க்கு மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சிட்டோன்னே இந்த மாதிரி திருப்புங்க அந்த பேப்பரை வந்து. இப்போ வந்து இது ஒரு சின்ன பூ மாதிரி ரெடி ஆயிருக்கு. இப்போ அதில் வந்து இப்படி 3 times கிழிச்சிக்கலாம். கிழிச்சிட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து மடித்து முடிச்சிட்டேன். அந்த பூவை எடுத்து இதற்கு சுற்றிடலாம். சுற்றிட்டு இதையும் வந்து திருப்பணும். அந்த மாதிரி அந்த பிங்க் கலர் பூவுக்கு பண்ண மாதிரி இதுக்கும் பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி 6 flowers பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பொக்கே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ளூ கலர் பேப்பர் சின்னதாக எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து கம் போட்டலாம். கம் போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி பாப்கார்ன் பேப்பர்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி திருப்பி ஒட்டிடலாம். இப்போ ஒட்டி முடிச்சுட்டு அந்த 6 flowers உள்ளே வைக்கலாம். ஆனால் லாஸ்டில் வந்து பிளானே சொதப்பிச்சு. இப்போ பாருங்கள், லாஸ்டில் வந்து ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பண்ணால் வந்து நல்லா இல்லை, அந்த டப்பாக்குள்ளே வைக்க முடியல. அதனால லாஸ்டில் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன், அதை வந்து பாருங்கள். இது வந்து என்ன பண்ணி பார்த்தாலும் அந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்க முடியல. கொஞ்சம் வந்து பாக்ஸை சின்னதாக செஞ்சிட்டேன் நான். நீங்கள் இந்த மாதிரி செய்யணுன்ட்டா பாக்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. 7x4 வந்து 10x4 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸ் தனியாக, இப்போ பாருங்கள் இந்த கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டால் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.